ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவாஜ் லைஃப் கேர் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆஃபீஸ், காலேஜ் இல்லை டக்குனு எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டாப் போட்டிருக்கேன், இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட பிக்சர் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோல்டான ஒரு சும்மா சிம்பிளான ஒரு செயின் போட்டிருக்கேன். கம்பல் வந்து நான் ஆஸ் யூஷுவல் சிம்பிளான கம்பல் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வச்சு ஒரு சிம்பிளான லுக் டக்குனு எங்கேயாச்சும் போகணும், ஒரு ஷாப்பிங் போகணும், இல்லை காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா எப்படி வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நான் காட்டப்படுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக்கோ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணி காட்ட போகிறேன். மேக்கப்புக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து சான்ஃபேயோட ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நம்ம வந்து மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சான்ஃபேலேருந்து இந்த க்ரீன் டீ க்ளே மாஸ்க் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளே மாஸ்க், பிகாஸ் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், பட் சம்மரில் எனக்கு இருக்கக்கூடிய ஆயிலினஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபார்மில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வச்சாலும் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நார்மல் உடலில் வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புளை வந்து வீக்லி ஒன்ஸ் போடுங்க, ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து நீங்கள் வீக்லி 2x வந்து போடலாம். ஸோ நல்ல ஆயில் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு 5 to 10 minutes வந்து இதை அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மாஸ்க் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து மேக்ஸிமம் ரொம்ப நேரம் வந்து நம்ம ஃபேஸில் வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப எக்ஸஸான ஆயில் எடுத்துரும். ஆல்ரெடி நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகும். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து ஒரு 15 minutes வச்சுருக்கலாம், ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து ஒரு 8 to 10 minutes வச்சுருக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரியலாக என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக நல்ல ஆயிலை வந்து இந்த க்ளே மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம். எனக்கு ட்ரை ஸ்கின் தான், பட் லைட்டாக ட்ரையாக இருக்குது. பட் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து இந்த சம்மரில் நிறைய ஆயில் வரும் ஃபேஸில், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்ன தான் ஒரு நாளைக்கு 3 தடவை உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே உங்கள் ஸ்கின் ஆயில் ஆகும். ஸோ அந்த ஆயில்னஸ் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாகுது. ஏதாச்சும் ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம வந்து போட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த சான்ஃபேயோடைய க்ளே மாஸ்க் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மாஸ்க். அதுவும் வந்து இது வந்து என்ன வேரியன்னா க்ரீன் டீ அண்ட் ஹைலரோனிக் ஆசிட் வந்து வேரியண்ட்டாக. ஸோ க்ரீன் டீ வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா வந்து பூஸ்ட் பண்ணும், ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும் இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஆயில் எக்ஸஸான ஆயில் ப்ராப்ளம் சம்மரில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வெயிலில் போகிறோம், சன்டேன் ஆகும். ஸோ எஸ்பெஷலி சன்டேன் ஆகும் போதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் பிரைட்டன் பண்ணுறதுக்குமே இந்த மாஸ்க் வந்து யூஸ் ஆகும். நான் மாஸ்க் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கே நல்லாவே லைவாக ரிசல்ட் தெரியும், என்னோடய ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்து ஒரு வர்த் தான். நீங்கள் ஒரு க்ளே மாஸ்க்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த சான்ஃபேயோட க்ரீன் டீ மாஸ்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சீரம் போட்டதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் டியூட்டோரியல் வந்து பார்க்க போகிறோம். நான் ஸ்கின் கேரில் அடுத்து காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து சீரம். ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 serum எடுத்திருக்கேன், 2 வந்து சான்ஃபேலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று வந்து விட்டமின் சி சீரம். இது வந்து விட்டமின் சினாலே முஷப் வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாலிசிலிக் ஆசிட் சீரம். இது வந்து ஃபேஸில் இருக்க பிளாக்ஹெட்ஸ் அண்ட் பிரேக்கவுஸை வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தில் நம்ம எந்த சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விட்டமின் சி வந்து நீங்கள் ரொம்ப வந்து சன்டேன் ஆகிடுச்சு, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் விட்டமின் சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு நிறைய பிளாக்ஹெட் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நிறைய பிரேக் அவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் சாலிசிலிக் ஆசிட் சீரமே வந்து ட்ரை பண்ணலான்ட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணலாம். மாஸ்க்கு போட்டு என்னோடய ஸ்கின்னை நான் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் வந்து ஸ்கின்னை நல்லா வந்து பிளாக் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த சீரமாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் தெரியும். ஸோ கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் லைஃப் ரிசல்ட் தெரியும். மாய்ஸ்சரைசருக்கு வந்து இன்றைக்கி நான் சான்ஃபேயோடைய இந்த ஷியா பட்டர் அண்ட் ஆலோவேரா மாய்ஸ்சரைசர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ப்ளஸ் வந்து நம்ம ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளை விட ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து இந்த சம்மரில் ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் லைட்டாக வாட்டரியாக இருக்குது, ஸோ ட்ரை ஸ்கின்னுக்குமே நல்லா தான் சூட் ஆகும், ஈஸியாக ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ எப்போவுமே சீரமுக்கு அப்புறம் தான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். ஸோ நான் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன் ஸ்கின்னை. ஸோ இப்போ வந்து ஸ்கின் மேக்கப் போடுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்குது.
இந்த சான்ஃபேயோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறப்ப பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலி இந்த க்ளே மாஸ்க் ரீலாம் சூப்பரான மாஸ்க். சம்மரில் உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணணும், எக்ஸசன் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்கள் இந்த க்ளே மாஸ்க் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்கின் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக இருக்குது, ரீலாக சூப்பரான க்ளே மாஸ்க். ஸோ வேர்த் த மணி தான். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறப்ப செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் வந்து இந்த வெட்டர் வேலோட கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெட்டர் வேல் கன்சீலர் வந்து நான் அது மாதிரி டாட் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் பியூட்டி ஸ்பாஞ்சும் யூஸ் பண்ணலாம், ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நான் வந்து இன்றைக்கி ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம மார்னிங் அவசரத்தில் ஆஃபீஸ் ஒரு காலேஜ் கிளம்பும் போது நம்ம ப்ரைமர்லாம் போட்டுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ மாய்ஸ்சரைசர் நல்லா ரெண்டு லேயர் போட்டு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை பிபி க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த கன்சீலர் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து ஒரு காம்பேக்ட் வச்சு செட் பண்ணேன். நீங்கள் காம்பேக்ட் லூஸ் பவுடர் பான்ஸ் பவுடர் கூட வச்சு செட் பண்ணலாம். பண்ணிவிட்டு சிம்பிளாக ஐப்ரோ வந்து லைட்டாக ட்ரா பண்ணுங்கள். எப்போவுமே வந்து திக்காக இருக்கிற இடத்துல ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய வச்சு தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம டைரெக்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லைட்டான ஐஷேடோ, அதுவும் ப்ரௌன் கலர் ஐஷேடோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அது ஒரு ட்ரான்சிஷன் ஐஷேடோ தான், மேட் பவுடர் ஷிம்மர் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணல இன்றைக்கி. ஸோ லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷிம்மர் லைட்டாக தான் போட்டிருக்கேன், நான் ரொம்ப போடல. ஸோ எனக்கு ரொம்ப நேச்சுரலாக வேணும் ஐஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை போட்டுட்டு என்னோடய ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளாக் ஐஷோட வச்சு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இது பார்க்க லைட்டாக ஸ்மஜ்ஜாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காஜல்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப நேச்சுரலாக எனக்கு வேணும், எனக்கு பார்க்குறதுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும் போடாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் ஐஷோ வந்து நீங்கள் ஐலைனராக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜெல் ஐலைனரை எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் காஜலும் யூஸ் பண்ணிக்கலாம், அஃபோர்டபுளாக காஜல்லாம் என்வைபிஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது பிராண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து நான் என்வைபியோடைய மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து மிஸ்க்லாரோடைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது லைட்டாக எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்கிறதுனால நான் இது கூட நெக்ஸ்ட்டு இன்னொரு டார்க்கான கலர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னென்னா என்வைபியில் இருக்கக்கூடிய இந்த ஷேடு தான், இது வந்து லேடிஸ் நைட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது ஒரு மாதிரி டார்க் மெரூன் ஷேடு. ஸோ ஃபைனலாக இதுதான் கைஸ் என்னோடய லுக். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து இதை வேர் பண்ணலாம். இந்த மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ன மேக்கப் டியூட்டோரியல் வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சான்ஃபே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.